பதினாறாம் வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும்போது நான் பைபிள் காலேஜில் முதல் வருஷம் படித்து முடித்த உடனே விடுமுறையில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே எதேர்ச்சியாக அந்த பையன் வாங்கி வச்சுருந்த டேப்ஸை ரோமர் எழுதின நிருபத்தை ஒருத்தர் போதிச்சு என் கூட படித்தவன் அவன் பாட்டி வீட்டுக்கு போனோம் பாருங்கள், அவன் டேப்ஸாக வாங்கி வச்சுருக்கான் நூற்றுக்கணக்கான டேப்ஸ். அவருடைய போதனையை ஒரு பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறவர், பிரமாதமாக போதிக்கிறார். அது மாதிரி கேட்டதே இல்லை, நான் போட்டு பார்க்குறேன், இது பிரமாதமாக இருக்குது. உட்காந்து கேள்விகளும் கேட்டுட்ருக்கிறேன், வெளியே போகிறது இல்லை, வெறும் சாப்பிட்ற மட்டும் வெளியே வர்றது, மீதி நேரம்லாம் உட்காந்து கேட்குறது. அன்றைக்கி பார்த்து பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டேன், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்னு. அன்னைக்கு தான் எனக்கே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க என்னை அர்ப்பணிக்க வேண்டும், இது இந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறதுக்கு தகுதியுள்ள ஒரு காரியம், எதுக்காக வாழணும், எதுக்காக நான் என் உயிரையே கொடுக்கணும்னா இந்த சுவிசேஷத்துக்காக, இது அப்பேற்பட்ட ஒரு காரியம் என்கிறது எனக்கு அப்போ தான் விளங்குச்சு. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ ஷோராக இல்லை, உள்ள சுவிசேஷத்தை எனக்கே சரியாக தெரியல. பாருங்க, நான் வாலிபன், கொஞ்சம் தயங்கினேன், உள்ள சுவிசேஷத்தை குறித்து கொஞ்சம் வெக்கமெல்லாம் இருந்தது. என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீச் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம், ஏன்னா இதை பற்றி ஒரு பெரிய நிச்சயம் இல்லை. கடவுள் இதுக்கு அழைச்சிருக்காருன்னு தெரியுது, ஆனால் நிச்சயம் இல்லை, தயக்கம் இருந்தது. இந்த பிரசங்கத்தை கேட்டு 3 தடவை கேட்டேன் ஒரே நாளில் உட்காந்து. அன்றைக்கி சாயந்தரம் இந்த பையன் எதேர்ச்சியாக யாரையோ சந்தித்து அவங்க வீட்டுக்கு ஜபத்தை கூப்பிடுறாங்க, லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங்கு வர சொன்னாங்க, நம்ம ஊருக்கு பூசுன்றது நல்லா வா பரவாயில்லன்னாங்கன்னு கூப்பிட்டு போனா, என்ன கூப்பிட்டு போனால் அங்கே எல்லாம் பெண்களாக உட்காந்துருக்குறாங்க. அந்த வீட்டம்மா என்னை பார்த்துட்டு என்ன நினச்சிதுன்னு தெரியல, சொல்லிச்சு, சாம் நீ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுன்றுச்சு. நான் வாழ்நாளில் பிரசங்கம் பண்ணதே கிடையாது, அது வரைக்கும் பாட்டு பாடியிருக்கேன், அதுக்கு முன்னால் ஒரு 2 லைன் சொல்லுவேன் ஒழிய பிரசங்கம் பண்ணது கிடையாது. எப்படின்னு தெரியாது எனக்கு, 1 வருஷம்தான் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன். பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போயிடணுமோ, ஒரு நிமிஷம் திருப்பி வந்தது, வந்துட்டு சரி ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கம் பண்ணுவார் இவருன்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நான் எந்திரிச்சு பைபிளை திறக்கிறேன், என்ன பண்ணுறது, தலையும் புரியல காலம் புரியல, பிரசங்கம் பண்ணுறதே என்ன முன்ன பின்ன பண்ணியிருந்தால் தானே. திறக்கிறேன், நேராக ரோமர் 1 திறக்குது பைபிள், ஏன்னா அதில் தான் திறந்து வச்சுருந்தேன். நான் முழுக்க 3 தடவை பிரசங்கம் கேட்டேனே, அது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்படி திறந்தால் ரோமர் 1 வருது, டக்குன்னு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு கேட்ட அந்த பிரசங்கத்தை அவர் 45-50 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார், அந்த பிரசங்கத்தை 10 நிமிஷத்தில் சொன்னேன் நான், அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் தேவைங்க. நான் பிரசங்கம் பண்ணிருக்கும்போது இன்னொருத்தர் வந்தார் உள்ளே, அவரும் எதேச்சியாக வந்தார், ஏன்னா மனைவியை கொண்டாந்து இறக்கி கதவை திறந்து விடுவாங்க மனைவிக்கு. அங்கே அவர் வந்து கதவை திறந்து விடும்போது உள்ளே பார்த்தாரு, யாரோ விசித்திரமாக ஒருத்தர் நின்று பிரசங்கம் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு, இவன் நான் இங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தவர் நான் பிரசங்கியார்னு நினச்சிட்டு முடிஞ்ச உடனே என்ன கேட்டார், அவர் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன், பல ஸ்தாபனங்களுக்கு அவர் தலைவர், கிடியன் இன்டர்நேஷ்னல், ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ் மென்ஸ் ஃபெலோஷிப்பு, கிறிஸ்டியன் பிரேக்ஃபஸ்ட் அப்படின்னு இருக்குது, இப்போ ஹோட்டலில் சந்திக்கிறாங்க கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன்லாம், அதுக்கெல்லாம் தலைவர். அந்த ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்து ஊர்லலாம் அதை ஸ்தாபித்து அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அவர். பல கனெக்ஷன்ஸ், அவர் ஃபோன் பண்ணி எடுத்து ஒரு சபையில் சொன்னார்னா அங்கே பிரசங்கம் பண்ண விட்ருவாங்க நம்மளை, அவ்வளோதான். அப்பேற்பட்ட ஆள் என்கிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி நீ பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா வருவியா நீ அப்படின்னாரு. என்ன சொல்கிறாருன்னு எனக்கு வழங்கல, தலையை ஆட்டினேன், ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டாரு, 60 நாள் அங்கே இருந்தேன், 40 தடவை என்னை பிரசங்கம் பண்ண வச்சார். எங்கேயோ இருந்தவனும் ஓவர் நைட்டு பிரசங்கியார் ஆகிட்டார் ஆண்டவர் இந்த மனுஷனை வச்சு. அதுக்கு இந்த வசனம்தான் காரணம், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்றப்ப என்ன சொல்ல வர்றாரு, நான் பெருமைப்படுறேன் சுவிசேஷத்தை பற்றின்றாரா, கிடையாது. என்ன சொல்ல வர்றன்னா, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்கள் ஊர் மக்கள், இந்த உலகத்தின் ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏளனமாய் நினைக்கிறார்கள். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே கிட்டத்தட்ட நிர்வாணமாக தொங்கின ஒருவரை மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் நம்புகிறாங்க. அப்படி தொங்கினவரை நீங்கள் ரட்சகர்னு கொண்டாடுறீங்க, அவரை விசுவாசிக்கிறீங்க, அவரை ஆண்டவர்னு வணங்குறீங்க. கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு, இவர் ஆண்டவர், தன்னையே ரட்சித்து கொள்ள முடியவில்லை, உங்களை ரட்சிப்பாரா இவர், இவர் யாரை ரட்சிக்க முடியும்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உலகம் முழுக்க. அதனால தான் இதை சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வெட்கப்படுறாங்கப்பா, வெட்கப்படுறவங்க மத்தியில் நீ வாழ்கிற, நான் வெட்கப்படுறதில்லை. ஏன் வெட்கப்படுறதில்லை, அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாக இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த நாட்டு பேரரசனே ரோமாபுரி உலகத்தை ஆளுது, அந்த உலகத்தை ஆளுகிற பேரரசன் தன்னை ஆள முடியாமல் இருக்கிறான்,
தன்னுடைய ஆசை இச்சைகளை அவனை ஆளுகிறது. அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறான். கிறிஸ்தவ பிரசங்கம் அதை குறித்தது. உலகத்தையே ஆளுவாங்க ஜனங்க, ஆனால் தங்களை ஆள முடியாது. இது தன்னை ஒரு மனுஷன் எப்படி ஆளுகிறது என்கிறத பற்றியது. தன்னுடைய பாவத்தை எப்படி போக்குவது, எப்படி தேவனுடைய பிள்ளையாகுவது என்கிறத பற்றியது. சரி,